வணக்கம் மக்களே, பயிர்கள்ல இதாங்க பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அப்படின்னா பச்சை பயிறு. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நமது பாரம்பரிய உணவு முறைகளில் பாசி பயிருக்கு முக்கிய இடமே இருக்காங்க. பருப்புகைகள் அனைத்துமே நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுப்பவை என்றாலும் பாசி பயிறு அனைத்து பருப்பு மற்றும் பயிர் வகைகளில் முக்கிய இடம் பிடிக்குது. குறிப்பாக இருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் கலோரிகள் உடல் எடை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பச்சை பயிரில் இரும்பு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உட்பட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரை ஒரு வந்து சிறந்த தேர்வாக ஒரு உகந்த உணவாக காணப்படுதுங்க. இது வந்து சிறந்த ஆக்சிஜன் ஏற்றியாகவும் வந்திருக்கு. மேலும் கொழுப்பை வந்து கட்டுப்படுத்துவதில் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பச்சை பயிரை நம்ம உடலுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணுமா? கிடையாது, சருமத்திற்கும் வந்து எடுத்துக்கலாமா? சருமத்திற்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லைங்க, அழகுக்கும் பாசி பயிறு உதவுது. பாசி பயிறு மாவு தேய்த்து குளித்தால் சருமம் அழகாகவும் பொடுகு தொல்லை இருந்தால் தலைமுடியில் வந்து பாசி பயிறு மாவு கொண்டு அலசினால் வந்து முடி வந்து பல பழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய பாசி பயிறு அப்படின்றதுனால கர்ப்பிணிகள் தினசரி அடிப்படையில் வேக வைத்த பாசி பயிரை உண்டு வந்தால் அதில் இருக்கக்கூடிய சத்துகள் நேரடியாக கருவில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துகள் வந்து சென்று சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தினசரி பாசி பயிரை உட்கொள்வது மிகவும் வந்து பயனுள்ளதாக வந்து கருதப்படுது. நோய் எதிர்ப்பு சக்திகள் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசி பயிரை வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்றாக வந்து கருதப்படுறதுனால உடல் பலவீனமாயிருப்பவர்கள் பாசி பயிரை சாப்பிட்டா உடல் வந்து வலுவாகும். ஸோ வந்து பாசி பயிரை அரிசியோடு பொங்கல் செய்து சாப்பிட்டா பித்தமும் மலச்சிக்கலும் குணமாகும். பாசி பருப்பு பல்வேறு கீரை வகைகளுடன் சேர்த்து சமைத்தால் அவற்றுடைய நன்மைகள் நமக்கு வந்து பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைத்து உடல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள விரும்புபவர்கள் முளை கட்டிய பச்சை பயிறு கொண்டு தோசை சுட்டு சாப்பிடுங்க. உடல் எடை வேகமாக வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மக்களே, நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுலேருந்து நம்மளுடைய சருமம், அதுக்கப்புறம் தலைமுடி ஆரோக்கியம், ஏன்னா இதில் வந்து நிறையா கெரோட்டின் அதுக்கப்புறம் வந்து வைட்டமின்ஸ்லாம் காணப்படுறதுனால நம்மளுடைய முடியை ரொம்ப ஷைனிங்காகும். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா பாசி பயிரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து வேக வைத்து அந்த தண்ணீரை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நிறைய வகைகளில் நமக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தினந்தோறும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய உணவு முறைகள் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குமாம், ஒன்ஸ் நம்ம வந்து மருத்துவர்களிடம் கூட ஆலோசிச்சுக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.